கோழி வளர்த்து பயனடைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஈயனூர் கிராம வேளாண்மையாளர் இ.கே. வெங்கடேசன் அவர்கள் தரும் யோசனைகள். நாட்டுக்கோழி வந்து எங்கள் பாட்டி கொஞ்சமாக வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வளர்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது. அதனால் அதிகப்படியாக எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்ம கள்ளக்குறிச்சி கேவிக்கே கலசமுத்திரத்தில் இருக்கிற காலேஜுக்கு வந்து ட்ரைனிங்னு சொன்னாங்க. ட்ரைனிங்கில் போய் நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி அட்டன் பண்ணேன். அவங்க வந்து நிறைய எப்படி வளர்க்கணும் போகணும் அப்படின்னு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதன் பிறகு அப்புறம் எங்கள் கிராமத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறதால அவங்க ஒரு சர்வே எடுத்தாங்க. அதில் வந்து அதிகமாக இருக்கிறதால எஸ்சி எஸ்டி ஸ்கீமில் வந்து நைட்டில் வந்து கோழி அடை இருக்கிறதால நிறைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கீரிப்புள்ளை பாம்பு இது மாதிரி இருக்கிறதால நிறைய டெத் ஆகிறதால அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு கோழி கூண்டு ஏற்பாடு பண்ணி 25 பேர்த்துக்கு வந்து எங்களுக்கு கேவிக்கை காலசமுத்திரத்தின் மூலமா எங்களுக்கு வந்து 25 கூண்டு கொடுத்தாங்க. அந்த கூண்டை வந்து இப்போ நாங்கள் கோழி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கேவிக்கை மூலமாகவே கள்ளக்குறிச்சி காலசமுத்திர கேவிக்கை மூலமாகவே எங்களுக்கு வந்து 25 கோழி குஞ்சு வந்து ட்ரையல் கொடுத்தாங்க. அதில் வச்சு இப்போ வந்து இப்போ நிறைய கோழி குஞ்சு அதில் நாங்கள் உற்பத்தி பண்ணி முட்டையும் நாங்கள் இது பண்ணி இங்குபட்டு வச்சு அதில் நாங்கள் குஞ்சு பொறித்து ஒரு லாபகரமான தொழிலாகவே நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25 கோழியில் வந்து ஒரு 15 சேவல் இருந்து அதை 350 ரூபா ரேட்டுக்கு நாங்கள் விற்றுட்டோம். அதன் பிறகு பெட்டையை வந்து இப்போ வச்சிட்ருக்கோம். பெட்டையும் வந்து இப்போ அதன் மூலிமா முட்டை இட்டு நல்ல ஒரு வருமானத்தை நாங்கள் ஈட்டிகிட்ருக்கோம். இப்போ நோய் மேலாண்மை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கம்பெனி தீவனம் தான் கொடுப்போம். அப்புறம் வெளியில் வந்து வெளி மேய்ச்சல் நாங்கள் வெளியில் நாங்கள் மேய்ச்சல் கொட்டுருவோம். அதனால் எங்களுக்கு அதிக வருமானம் இது இல்லாம் பொருளாதாரம் எங்களுக்கு செலவு அதிகம் இல்லை. வெளியில் மேய்ச்சிட்டு நைட்டில் வந்து நாங்கள் இந்த கூண்டு கொடுத்தாலும் நைட்டு ஷெட்டில் வந்து இந்த கோழி எல்லாமே ஷெட்டில் அடைஞ்சிக்கும். அதனால் எங்களுக்கு ஒரு நல்ல கேவிக்கை மூலமாக கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் எங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நோய் மேலாண்மை பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் இல்லை. வெளியில் மேயறதால நைட்டில் வந்து நைட்டில் இந்த கூண்டில் வந்து நைட்டில் வந்து அடைஞ்சிக்குது. காலையில் வெளியில் நாங்கள் திறந்துட்டுறோம். அதான் சார், கோழி வந்து 350 ரூபான்னு நாங்கள் வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து இங்கேயே வந்து கிராமத்திலே வந்து 350 ரூபான்னு ஒரே நல்ல ரேட்டாக கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க சார். அதனால் எங்களுக்கு ஒரு லாபகரமாக தொழிலாக தான் சார் இது நாட்டுக்கோழி இருக்குது. அதான் சார், முட்டை வந்து இங்கே நாங்கள் இங்கேயே வந்து 10 ரூபா 10 ரூபான்னு இங்கே வீட்டிலே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க சார். முட்டை வந்து நல்லா ஒரு அதுவும் ஒரு நல்ல இதாக இருக்குது. கேவிக்கேவில் வந்து அந்த நந்தன நாலுன்னு ஒரு ரகம் கொடுத்தாங்க சார். அந்த நாலு வந்து ரகம் வந்து டெய்லி முட்டை ஓடுற ரகம் தான் சார். அதில் வந்து எல்லாமே இப்போ ஒரு 15 கோழி இருக்குது சார். 15 கோழியும் ஒரு நாளைக்கு 15 முட்டை விடுதுங்க சார். ஒரு முட்டை வந்து 10 ரூபான்னு நாங்கள் விற்றா கூட 150 ரூபா ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு லாபகரமாக தான் சார் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தீவன செலவு எங்களுக்கு எதுவுமே இல்லை. வெளியில் மேயறதால ஒரு முட்டை வந்து 10 ரூபான்னு நாங்கள் எங்கள் இடத்துக்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு போனதால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 150 ரூபா எங்களுக்கு லாபமாக இருக்குது. அப்போ 150 ரூபான்னா 30 நாளைக்கு கணக்கு பண்ணால் எங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு 3-4000 4500 ரூபா எங்களுக்கு ஒரு குடும்ப பொருளாதாரத்துக்கு ஒரு உதவிகரமாக அந்த நாட்டுக்கோழி பண்ணை வந்து கேவிக்கை மூலிமா ஏற்படி கொடுத்தாங்க சார். அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா நந்தன நாலுன்னு ஒரு ரகம் சார். முட்டைக்கும் கறிக்கும் சின்ன குஞ்சிலேருந்து நாங்கள் இங்குபெட்டில் அந்த ப்ரூடிங் போட்டு அதிலேருந்து நாங்கள் வளர்த்து இப்போ எந்த ஒரு இழப்பும் இல்லாமல் நாங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு கேவிக்கை மூலிமா சொல்லிக் கொடுத்த அந்த ஐடியாக்கள் மூலிமா நாங்கள் வந்து நாங்கள் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் சார். அவங்க எங்களுக்கு நல்ல முறையில் நல்ல ட்ரைனிங் பண்ணுறாங்க சார். இப்போ கேவிக்கை வந்து நல்ல எங்களுக்கு நல்ல முறையில் வந்து எந்த ஒரு நோய் மேலாண்மையாக இருந்தாலும் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எங்களுக்கு வந்து நல்ல முறையுமா எங்களுக்கு அப்போக்கு அப்போ கோழி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு நிறையாவும் சொல்லி கொடுக்குறாங்க. புது புது டெக்னாலஜிலாம் வளரும் போது எங்களுக்கு அது வந்து நாங்கள் இன்னும் மேலும் எப்படி வளருது அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு அது ஒரு ட்ரைனிங்கில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் சார். அதனால் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே இப்போ இந்த 25 பேரும் இந்த மாதிரி நல்லா கொடுத்து பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க சார். இதேமாதிரி தொழில் இப்போ 25 பேரும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க சார். அவங்க இடையிலையும் நம்ம அடிக்கடி வந்து விசிட்டிங் பார்த்துட்டோம். வந்து இவங்க நேரடியாகவே கலா ஆய்வு பண்ணுறாங்க சார். கலா ஆய்வு பண்ணி எப்படி பண்ணுறாங்க இது கொடுத்தது நம்ம சக்ஸஸ் இருக்கா அவங்களும் நேரடியாக கலா ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க சார். கோழி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களும் நேரடியாக வந்து எப்படி பண்ணணும் இப்படி போகணும் அந்த கோழியோட எச்சத்தெல்லாம் நோய் வந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு அதுக்கான ஐடியாக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்க சார். நாங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். அது மாதிரி மற்றவங்களும் இது மாதிரி கோழி வளர்ப்புக்கு முன் வரணும்னு கேட்டுக்கொள்கிறேன் சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் இ.கே. வெங்கடேசன் அவர்களை 0969921
5969 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.